நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரெட்டியப்ப சோழன். ஈரோடில் சாதித்த எடப்பாடி பழனிசாமி என்னப்பா சொல்ற, அதிமுக தான் தோல்வி முகத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி சாதித்து விட்டார் என்று சொன்னான், இது சரியா இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் சாதித்த விஷயங்களை நான் சொல்லாமல் இந்த தலைப்பை நான் பயன்படுத்துவேன்னா கண்டிப்பாக சொல்ல போகிறேன். முழுமையாக வீடியோவை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் சாதித்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா அடுக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு மக்கள் தக்க பாடத்தை புகட்டி விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்க பாடத்தை புகட்டலை. 2011 2019 வரைக்கும் தொடர் தோல்விகளையே சந்தித்திருந்த திமுக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஈரோடு மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் நடத்தினாங்கன்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? 2011 வரைக்கும் திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது? 8 காலம் வனவாசம் போயிருந்தது. இதில் ஆர்கே நகர் என்ற ஒன்று ஜெயலலிதா இறந்த பிறகு டெபாசிட்டே போச்சு இடைத்தேர்தலில். இப்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக குறைவான வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாங்கியிருக்குது. ஆனால் ஒரு சுயாட்சிக்கிட்ட டெபாசிட் போன கட்சி தான் திமுக. அது வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஈரோடு மக்கள் தக்க பாடம் புகட்டியிருக்கின்றார்கள். ஈரோடு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்த நலத்திட்டங்களுக்கும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தோம் இல்லையா, அதை நிறைவேற்றி இருப்பதற்காகவும் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அப்படியே நாடாளுமன்ற தேர்தலில் கட்டியம் கூறியபடி எதிரொலிக்கும் அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்ம சொல்கிறோம், இந்த ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்தது என்று முதலமைச்சர் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். அதோட ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற பயம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கெல்லாம். இல்லைன்னா இவ்வளோ கோடிகளை கொட்டி இறைச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதோடு போச்சுன்னா என்னவோ இடைத்தேர்தல் என்றாலே திமுக தான் வெற்றி பெறும் என்று வரலாறு வச்சிருக்கிற மாதிரியும் பல முறை வந்து இடைத்தேர்தலில் திமுக போட்டியே இடவில்லை. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இடைத்தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து தோத்த வரலாறே கிடையாது. அதை தாண்டி திமுக ஆளுங்கட்சியாக இருந்து தோத்த வரலாறும் இருக்கிறது. திண்டுக்கல் மருங்காபுரி என்று ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது திமுக தோத்த வரலாறே இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கவிட்டார்லாம் சொல்ல முடியாது. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிரியும் எதிர்கொண்டார், ஈரோட்டில் கூடவே இருக்கின்ற துரோகிகளையும் எதிர்கொண்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற சவால் இன்னைக்கு திமுகவுக்கு இருந்தால் வெற்றி பெறுமா? ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் வெற்றி பெறுமா? கொஞ்சம் நம்மெல்லாம் யோசிக்கணும். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் இருந்ததா, இல்லை அதிமுகவில் தான் அமைதி நிலவிச்சா? இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை ஈரோடு தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது இருந்ததா? அப்புறம் அதிமுகவில் குழப்பம் இருக்கின்ற பொழுது அந்த அதிமுக மீது மக்கள் நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? அதோட ஈரோடு தேர்தல் நேர்மையாக நடந்தது என்று திமுகக்காரங்க யாராவது ஒருத்தர் மனசை தொட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஈரோட்டில் அதிமுக பணம் கொடுக்கலையா அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே கண்டு. தான் பணம் கொடுக்கல, தான் பரிசு பொருள் கொடுக்கல, தான் பிரியாணி கொடுக்கல, தான் கறி கொடுக்கல, தான் கொலுசு கொடுக்கல, தான் குக்கர் கொடுக்கல அப்படின்னு வந்து திமுக எப்போதும் சொல்லாது. அதிமுக கொடுக்கலையா என்று தான் சொல்லும். அப்புறம் இவ்வளோ முறைகள் இருக்கின்ற போது அதிமுக ஏன் போட்டிடுச்சு அப்படின்னு சில நண்பர்கள்லாம் கேட்பாங்க. அதிமுக தான் தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி. ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய தருணம் இது. ஆட்சிக்கு வந்து 2 காலம் ஆக போகுது. திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்ப்பு என்னவாக இருக்குது என்பதை பற்றி அதிமுகவுக்கு விழுகின்ற ஓட்டை வச்சு தான் நம்ம பதிவு செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட 6வது ரவுண்டு நடந்து முடிந்த அந்த தருணத்தில் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது 20,000 வாக்குகளை கிட்டத்தட்ட அதிமுக வேட்பாளர் பெற்றிருக்கின்றார். 53,000 வாக்குகளை வந்து ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அதாவது காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் சேதரில் சந்தித்துட்டு ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாகவே சொல்கிறார். இந்த வெற்றி முழுக்க முழுக்க யாரை சாரும் என்றால் முதலமைச்சரை சாரும் என்று சொல்லியிருக்கின்றார். பின்ன சொல்ல மாட்டாரா, 11 அமைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தங்க வச்சாங்க. மீதி இருக்கின்ற 23 அமைச்சர்கள், ஓ 22 தானா, சரி 22 அமைச்சர்கள் அவ்வப்போது வந்து சென்று பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்க.
ஈரோடு மக்களுக்கு அவங்க எல்லாம் வருகின்ற போது என்ன கவனிப்பெல்லாம் நடந்தது என்பதை பற்றியும் தெரியும். அதோட ஈரோடு தேர்தல் எப்படி நடந்தது என்பதை பற்றி இந்தியாவே உற்று பார்த்தது. பட்டி ஃபார்முலா என்று ஒரு புதிய ஃபார்முலாவை திமுக கொண்டு வந்து சேர்த்தது. எதிர்கட்சியே வாக்காளரை சந்தித்தால்தானே அவங்க சொல்றது நல்லதா கெட்டதா என்று காது கொடுத்து கேட்டாதானே எதிர்கட்சிகளுக்கு வந்து வாக்கு வரும். ஆனால் எதிர்கட்சிகள் வாக்காளரை சந்திக்கவே கூடாது என்று திமுக எடுத்த தவறான முடிவு காரணமாக தான் இந்த தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரப்போகுது. திமுக இடைத்தேர்தலில் மட்டும் பல முறை போட்டியிடாமல் விட்டது கிடையாது, பொது தேர்தலையும் பல முறை வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடாமல் விட்டுருக்குது. அதோட போச்சுன்னா அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் அவர்கள் பொது தேர்தலையே போட்டியிடலை. திமுகக்காரங்க வரலாறு பேசுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கின்றார், 13 முறை வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி சாதனை செய்தவர் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கலைஞருடைய பெருமையை திமுக பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே கலைஞர் வந்து 84 நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நடந்ததில் போட்டியே இடவல். ஏன் எப்படியா இருந்தாலும் வந்து அதிமுக தான் ஜெயிக்க போகுது, அதில் போட்டிட்டு நாமையும் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியே இடவே இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் திமுகவுடைய வரலாறுகள் தேர்தல் புறக்கணிப்புகளும் இடைத்தேர்தல் தோல்விகளையும் அதே மாதிரி வந்து டெபாசிட் இழப்புகளையும் பல முறை பார்த்துருக்குது. அதுவும் தொடர்ந்து 8 காலம் தோத்த திமுக எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்போது 2021 இருந்து தான் அதிமுக தோல்வியை சந்தித்து கொண்டு வருது. 2 காலம் முழுமையாக இன்னும் நிறைவடவே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலாக நீயா நானா பார்த்து விடலாம் என்று களத்தில் இறங்கி கோதாவில் வெற்றி பெறுகின்ற களமே 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். அதனால் அந்த தேர்தல் ரிசல்ட் வரட்டும், அதற்கு பிறகு அதிமுக செல்வாக்கு என்ன, எடப்பாடி செல்வாக்கு என்ன? அதுவும் கலைஞர் அவர்களால் வந்து கிட்டத்தட்ட 50 காலம் ஒருவரை தலைவராக உருவாக்கி கொண்டு வந்து அதுவும் பிரசாந்த் கிஷோர் அவருடைய தயவனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு திமுக எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் கோட்டம் விட்டுட்டாரு, மண்ணை கவிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் யதார்த்தமாகுமா? ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி பிறகு கட்சியும் ஆட்சியும் 4.5 காப்பாற்றி ஒரு பக்கம் துரோகிகள் ஒரு பக்கம் விரோதிகள் என்று பல்வேறுபட்ட சிக்கலுக்கு இடையில அதிமுகவை காப்பாற்றுவதே பெரும்பாடு. அதுலேயும் தேர்தல் முடிந்த பிறகு நீயா நானா போட்டி, அந்த போட்டி நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம், ஈரோடு கிழக்கில் நம்முடைய டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் வேட்பாளரை நிறுத்தலை அப்படின்னு களத்தை விட்டு போய்விட்டாலும் அவ்வப்போது மீடியாக்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பற்றியும் அவர் வச்சிருக்கின்ற அதிமுக பற்றியும் அவதூறு பிரச்சாரங்களை அவ்வப்போது பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரோக சக்தி துரோக சக்தி என்று எடப்பாடி பழனிசாமியை வசைப்பாடி கொண்டே இருந்தார். ஸோ டிடிவி தினகரனுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு கூட்டணி அமைக்காமையே போயிருக்கும். அதே மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு ஒரு 500 ஓட்டு இருந்தாலும் அது ஏப்பா பன்னீர்செல்வம் கூட கிடையாதுப்பா, எப்படிப்பா அதிமுக வந்து வெற்றி பெறும் என்ற ஒரு இமேஜை அது கொடுத்துருக்கலாம். அதனால் இவ்வளோ சவால்கள், இந்த சவால்களையெல்லாம் தாண்டி ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வாக்குகளை குறுகிய காலத்தில் பெற்றிருக்கின்றார் என்றால் ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி சாதிக்காமல் பின்ன திமுகவை சாதிச்சது. அதையும் தாண்டி பாரதிய ஜனதா இருந்தால் சிறுபான்மையர்கள் வாக்கு போட மாட்டாங்க என்ற ஒரு தவறான பிரச்சாரம், அதுலேயும் திமுக திட்டமிட்டு அவங்களுடைய ஐடி விங்ஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்று திரட்டி சென்ற சட்டமன்ற தேர்தலே வந்து ஜமாத்தில் சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜகவை தூக்கி சுமக்கிறாரு, அதனால் பாஜக எப்போ அதிமுக கூட்டணி இருக்குதோ அது வரைக்கும் நம்ம ஓட்டு போடக்கூடாது, எல்லாமே ஜெயலலிதா காலத்தோடு போய்விட்டது அப்படின்னு பொய் பிரச்சாரத்தை செயற்கையாக வந்து ஏதோ சிறுபான்மையர் மக்களே பேசுகிறாங்க என்பது போல வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியே விட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்க. 2வது, மத்தியில் ஆளுங்கட்சியே இருந்தாலும் பாஜக இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்த அக்கிரமங்களை வேடிக்கை பார்த்தது என்று தான் சொல்லணும். இதனால அதிமுக பலனடைந்திருக்கா என்று கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய வாக்குகள் அதிமுக வந்திருக்கும், ஆனால் சிறுபான்மையர் வாக்குகள் சிதறி போயிருக்குமா இல்லையா? அதை தாண்டி அதிமுக தன்னால் முடிந்த எவ்வளவோ
திமுகவினுடைய அடக்குமுறைகளுக்கும் அராஜகங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அதிகாரமிக்க அமைப்புகளிடத்தெல்லாம் போய் புகார் அளித்தது. ஆனால் எந்த அமைப்பும் வந்து ஒரு துளி நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஈரோட்லையும் சரி, சென்னையிலும் சரி, இந்திய தேர்தல் ஆணையத்திலும் சரி, எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. 40,000 வாக்காளர்கள் போலியாக இருக்கிறாங்க, இறந்து போன வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி அத்திமர்கள் நடக்கிறது, பட்டி ஃபார்முலா இருக்கிறது, எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் திமுகவும் சரி, திமுகவால் கை காட்டப்பட்ட அதிகாரிகளும் சரி, இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் பார்வையாளர்களும் சரி, தமிழக தேர்தல் ஆணையரும் சரி, நடவடிக்கையை எடுக்கலை. இந்த நடவடிக்கையானது எடுக்க மாட்டாங்க என்பது அதிமுகவுக்கு தெரியும். ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு திமுக எப்பேற்பட்ட அடக்குமுறையெல்லாம் செய்து அதிகாரங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகத்தினால் எப்படியெல்லாம் செயல்படுது என்பதை பற்றி மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே அங்கே பணிபுரிந்த அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்திருக்கணுமா இல்லையா, இல்லை காவல்துறை அதிகாரிகளையாவது இடமாற்றம் செய்திருக்கணுமா இல்லையா, இல்லை காவல்துறை உயர் அதிகாரிகளை மாற்று மாவட்டத்தில் இருந்தாவது கொண்டு வந்து விட்டுருக்கணுமா இல்லையா, அதே எஸ்ஐ அதே ஊரில் இருப்பார், அதே சப் இன்ஸ்பெக்டர் அதே ஊரில் இருப்பார், அதே ஐஜி டிஐஜி வந்து எல்லாரும் அதே ஊரில் இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அத்துமீறல்களை ஒடுக்கக்கூடிய அந்த காவல்துறையானது ஆளுங்கட்சிக்கு கீழே வேலை பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க சொன்னால் என்ன நடவடிக்கை எடுப்பார்? ஸோ ஆளுங்கட்சி என்பது இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஈரோட்டில் நடந்த அத்துமீறல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவற்றையெல்லாம் தாண்டி இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் என்றால் அதுதான் எடப்பாடி பழனிசாமி சாதித்த சாதனை. அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில் சாதித்திருக்கின்றார். இந்த ஒற்றை தலைமை என்பது இனி அதிமுக தொண்டனுக்கு இவன் தான் தலைவன் என்பதை ஈரோடு கிழக்கு உறுதி செய்திருக்கிறது. கடைசியாக சில விஷயங்களை சொல்லியே முடிப்போம். திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. எந்தெந்த வார்டில் எந்தெந்த அமைச்சர்களை நியமித்தார்களோ அந்தந்த அமைச்சர்கள் வந்து எந்த அளவுக்கு பணியாற்றியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி ஒரு கணக்கெடுப்பை திமுக எடுக்கப் போகுது. ஏன்னா 11 அமைச்சர்களை அங்கே நியமித்தார்கள். அந்த 11 அமைச்சர்களுக்கு 3 வார்டு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 4 வார்டுகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த 4 வார்டுலையும் கொங்கு வெள்ளாளர் சமூகம் இருந்தார். இந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்டில் எந்தெந்த அமைச்சர்கள் கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் கணக்கிட்டு அவங்களுடைய அமைச்சர் பதவியை மாற்ற போகிறேன் என்று சொல்லி திமுக களத்தில் குதித்திருக்கிறது. இப்போது அதிமுக என்ன பண்ணணும்? எதிர்கட்சியாக இருந்து திமுகவுக்கு இணையாக செலவு பண்ணலாம் கூட ஏதோ ஒன்று செலவு பண்ணியிருக்குது அதிமுக. அப்படி சக்தியை மீறி செலவு பண்ணியிருக்கின்ற பொழுது வார்டுகளில் வேலை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எடப்பாடி பழனிசாமி கணக்கெடுத்து அவங்களை கண்டிக்கணும். இதே ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் தோல்வியை விட்டுவிட்டால் உடனடியாக எல்லாருடைய போஸ்டிங்கும் அப்படியே பிடிங்கிடுவாங்க. அப்போது என்ன பயம் இருக்கும்? ஐயோ இடைத்தேர்தலில் வந்து தோத்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருவா கதை. அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இடைத்தேர்தலில் டெபாசிட்டே போகாது. அந்த அளவுக்கு இறங்கி பணிபுரிவாங்க. 2006 2011 வரைக்கும் அதிமுக தேர்தலில் போட்டிட்டது. ஆனால் அப்போ ஆளுங்கட்சியாக கிடையாது, எதிர்கட்சியாக தான் இருந்தது. ஆனால் டெபாசிட் போகாத அளவுக்கு ஜெயலலிதா காப்பாற்றி கொண்டார்கள். நிர்வாகிகளும் அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க. ஆனால் இப்போது இந்த முழு ரிசல்ட்டும் வந்த பிறகு அதிமுக டெபாசிட் வாங்கலன்னு வச்சிங்களேன், ஈரோடு கிழக்கில் பணிபுரிந்த அத்தனை நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி சாற்றையை சுழற்றி தகுந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் பொதுச்செயலாளர் ஆகி பொம்மை மாதிரி உட்காந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக நிர்வாகிகளுக்கு பயம் இருக்காது. இந்த இடைத்தேர்தலானது அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை மாற்றி ஆட வேண்டிய கட்டாயத்தில் தள்ள இருக்குது. இரண்டாவது, பாஜக பொறுத்த வரைக்கும் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒன்று, அதிமுக கூட்டணி விட்டு நான் போகிறேன்பா, சிறுபான்மையர் வாக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதிமுக கூட்டணி விட்டு போனோம் இல்லையா, நாங்கள் இருந்தால் சிறுபான்மையர் வாக்கு வரும் அப்படின்றத அது உறுதிப்படுத்தணும். சிறுபான்மையர்களுக்கு மற்ற கட்சியை விட பாஜக தான் சிறந்தது பாதுகாப்பானது என்பதை பாஜக உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்கு சிறுபான்மையர் மற்றும் தலித் வாக்குகள் பாஜகவில் பிரிந்து போகுது அப்படின்னு சொல்கிற கூற்று உண்மையாகிடும். ஆகையினால அதிமுகவும் தன்னுடைய ஆட்டத்தை மாற்றி ஆட வேண்டும். பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருந்தால்
நாங்கள் தான் வெற்றிக்கான காரணமே என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன்னுடைய வேலையை பார்க்கணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால் முடிந்த மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தணும். பொறுப்பாத்தனையும் தூக்கி அதிமுக மேலே போட்டுட்டு பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்துட்டு திமுக வசைப்பாடிட்டு போனால் அது அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே அதாவது ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் தான் நின்றது வேட்பாளரை நிறுத்தி. ஆனால் திமுக நாம் நிற்கிறதா நினச்சி நம்ம ஆட்சிக்கான மதிப்பீடு தான் என்று நினைத்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணல. ஸோ அந்த பொறுப்பு பாஜகவுக்கு ஏன் இந்த இடத்துல இல்லை? கூட்டணி கட்சி தோல்வியடைந்தாவோ வாக்குகள் குறைந்தாவோ அது நமக்குந்தான் பலவீனம் என்று பாஜக ஏன் களத்தில் இறங்கலை? எடப்பாடி கேட்ட உதவிகளை அது செஞ்சிருக்கலாமே. உலகத்திலேயே பெரிய பணக்கார கட்சி எது? பாஜகன்னு தெரியும். எடப்பாடிக்கு கொடுத்துவதுனா என்ன? கூட்டணிக்கு மட்டும் நிர்பந்திக்கிறீங்க, மிரட்டுறீங்க, ஆனால் வேலை பார்க்கறதுக்கு ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம்? அதனால் வேறு மாதிரி உதவிகளும் அதிமுகவுக்கு பாஜக வேண்டும் இருந்து எதிர்பார்க்கின்றார்கள். என்ன செய்ய போகின்றார்கள் என்று பொறுத்துண்டு பார்ப்போம். நான் சொன்ன அத்தனை விஷயங்களை வச்சு பாருங்கள். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி சாதித்திருக்கின்றாரா இல்லை சரிக்கு இருக்கின்றாரா என்பதை பற்றி தெரியும். உங்கள் கருத்து முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.